Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு முருங்கக்கீரை பொடி எப்படி செய்யலாம் பாப்போம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முருங்கக்கீரை பொடியை ரெகுலரா சாப்பிட்டு வந்தா நம்ம உடம்போட weight கூட குறையும். weight loss பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த முருங்கக்கீரை பொடி கூட ரெகுலரா சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் பாப்போம். எங்க வீட்டு மாடி தோட்டத்துல முருங்கக்கீரை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் முருங்கக்கீரையில வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். மூணு விதமா சூப் பண்ணியிருக்கேன், துவையல் பண்ணியிருக்கேன், அப்புறம் சாம்பார் பண்ணியிருக்கேன். எல்லாமே பொரியல் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்ச நாள் மாடிக்கே போகலையா, முருங்கக்கீரை வந்து பாருங்க எவ்வளோ வளர்ந்துருச்சு. அதுவும் இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு செடி வேற இருக்கு, அதனால நிறைய கிடைச்சிது. சரி, ஏன்னா முருங்கைக்கீரை பொடிக்கெல்லாம் நிறைய கீரை இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு மூணு கை அளவு இருந்தது. சரி, பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வலையாக இருக்கு இல்லையா, இதில் போட்டு வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். நிழல் காய்ச்சலில் தான் காய வைக்கணும். இதை வந்து வெயிலில் காய வச்சோம்னா ரொம்ப காஞ்சு போயிடும், அதோடு இல்லாமல் பறந்து வேற போயிடும். அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஈரம் போக இந்த கிச்சன் டவலில் போட்டுடணும். ஈரம் போயிட்டு அப்புறம் இந்த மாதிரி இதில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே நிழலில் ஒரு நாள் காஞ்சால் போதும். அப்புறம் நம்ம மறுநாள் வந்து பொடி செஞ்சிடலாம். இந்த மாதிரி திக்கான தண்டுகளை மாத்திரம் எடுத்துடலாம். லேசாக இருக்க தண்டுலாம் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது, நீங்கள் உருவி பார்த்தாலே தெரியும். சின்ன காம்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுடலாம், பெருசாக இருக்கிறத மாத்திரம் எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை, இதுவும் நிறையா வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா அப்படியே கீழே விழுந்து கொட்டி போயிடும். அதனால் இதையும் வந்து உருவிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் நான் கருவேப்பிலை பொடி எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். கருவேப்பிலை குழம்பு எல்லாமே நிறைய கருவேப்பிலை ரெசிபீஸ். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த கிச்சன் டவல்லேருந்து எடுத்து இந்த நெட்டில் போட்டுட்டு நல்லா ஈரம் போக ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடணும். ஏன்னா ஈரத்தோட வறுக்க வராது, அதனால் இந்த ஈரம் போக காஞ்சிருச்சுன்னா நம்ம பொடிக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா இல்லை, ஒரு நாள் விட்டால் போதும். நேற்று காய வச்சோம் இல்லையா முருங்கைக்கீரை, பாருங்கள் இந்த அளவு காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மெஷரிங் கப்பில் கடைசியாக இருக்கும் இல்லையா கால் கப்பு, அதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒன்னே கால் டீஸ்பூன் மிளகு, இந்த டீஸ்பூன் இதுவும் மெஷரிங் ஸ்பூனில் இருக்கும், ஒரு டீஸ்பூன் இது. அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு உளுத்தம் பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக ஆக்கணும். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு, இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். அப்போ நல்லா வறுபட்டுரும். இன்னும் கொஞ்சம் வறுபட்டதும் சீரகம் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மிளகையும் சேர்த்துக்கலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சேர்க்கணும், ஏன்னா உளுத்தம் பருப்பு வறுபட ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு ஒரு இதுவாக ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வருது உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து சீரகத்தையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா சீரகம் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். படப்படன்னு பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். மிளகு சீரகம்லாம் நல்லா பொரியுது. நீங்கள் மிளகுக்கு பதிலாக மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் உளுத்தம் பருப்புலாம் நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ அடுப்பை குறைச்சி தான் வச்சு வறுக்கணும். இந்த முருங்கை இலையும் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை கருகிடாமல் வறுக்கணும். கொஞ்சம் நேரம் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டி இருக்கு இல்லையா அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் கிறிஸ்பாயிடும் கொஞ்சம் வறுத்ததும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பாயிருச்சு.
இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வறுத்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஆறின பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த முருங்கை இலையும் இதிலே போட்டுக்கலாம். பாருங்க, மூணு கைப்பிடி போட்டோம், எவ்வளோ கம்மியாயிடுச்சு. பெரிய மிக்சியில் போட்டுட்டேன், அவ்வளோ நைஸாக அரைப்படலை. இதை சின்ன மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். உப்பு இதெல்லாம் பார்த்துக்கங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நான் போட்ட அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குது. முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நிறையா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க ரொம்ப முருங்கைக்கீரைலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அன்எம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.